தமிழ் சினிமாவில் மற்ற மாஸ் ஹீரோகளுக்கும் சூர்யாவுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற ஹீரோக்கள் எல்லாருமே தங்களுடைய படங்கள் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும், தனக்கு வந்து மாஸ் ஹீரோ நம்பர் ஒன் கலெக்ஷன் கொடுக்குற ஹீரோ அப்படிங்கிற பேர் வரணும். இதைத்தான் வந்து அவங்க தன்னுடைய முதல் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. ஆனால் சூர்யா மட்டும்தான் தான் நடிக்க போகிற படமாக இருந்தாலும் சரி, தயாரிக்கிற படமாக இருந்தாலும் சரி, அந்த படம் முதல்ல தரமான படமாக இருக்கணும், மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற படமாக இருக்கணும், பாதிப்பை கொடுக்குற படமாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பார். ஸோ அதனால தான் ஜெய் பீம் மாதிரியான ஒரு உலகத்தரமான படத்தில் வந்து கெஸ்ட் ரோல்லாம் பண்ணார். அதே மாதிரி தன்னுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் பல தரமான படங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் சூர்யா இருக்கும்போது நல்ல படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தையும் பார்த்து அந்த டீமை பாராட்டுறதுக்கு தயங்கிறதே இல்லை. அப்படி சூர்யா தன்னை பாதித்த, தன்னை அளவச்ச சமீபத்திய ஒரு படத்தை பற்றி பாராட்டியிருக்காரு. அந்த படம் என்ன அப்படின்னா, அந்த படத்தின் பெயர் மிஸ்ஸஸ் சட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படிங்கிற படம் தான். இது ஒரு பாலிவுட் படம். இந்த படத்தில் ஹீரோயின் ராணி முகர்ஜி தான் நடிச்சிக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு தான் சூர்யர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது உண்மையை பேசுறதுலேயே ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா அது இந்த படம் தான். நானும் என்னுடைய மனைவி ஜோதியாவும் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு கனத்த இதயத்தோடு தான் வந்தோம். அதாவது எங்களுடைய அழுகையோ கண்ணீரையோ கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அற்புதமான படமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ராணி முகர்ஜியையும் அந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த படக்குழுவினரையும் வந்து சூர்யா பாராட்டி தள்ளியிருக்காரு. ஸோ ஒருவேளை இந்த படம் தமிழில் ரீமேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூர்யாவே இந்த படத்தை தன்னுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் மூலம் வந்து தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ராணி முகர்ஜி கேரக்டரில் இங்கே இருக்கிற ஒரு தமிழ் ஹீரோயின் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாட்களில் தெரிஞ்சிடும். மொத்தத்தில் சூர்யாவை அளவச்ச ஒரு படம், தரமான படம் வந்து பாலிவுட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயமே.